ஹலோ மக்களே, இந்த மாதிரி கேரிக்கச்சு எப்படி பண்ண சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கங்க. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் பேக்ரவுண்டுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கிட்டு க்ராப் போங்க. க்ராப் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் போனீங்கன்னா அதில் போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. ஆட் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நான் இதோட இமேஜை லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. நான் எட்டை கட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆனால் நான் இங்கே எப்படி எட் கட் பண்ணி சொல்லித்தரேன். கட் அவுட் போயிட்டு அந்த அவுட்டரில் இருக்கிற அந்த இமேஜை அழகாக வந்து செலக்ட் பண்ணிட்டே வரணும். ட்ராக் பண்ணிட்டு அது மேலே வரைஞ்சிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இந்த கட் அவுட்டை கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப மைனியூட்டாக தேவையில்ல, ஓரளவுக்கு நீங்கள் அவுட்லைன் போட்டு வந்தாலே கொடுத்துட்டு அந்த ஆரோ மார்க்கை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக வந்துருச்சுங்க. ஸோ இந்த இமேஜை நான் ஆல்ரெடி லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க எட் இல்லாமல். ஸோ ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க பக்காவாக இந்த மாதிரி சைஸில். அடுத்து ஷேடோ இருக்குங்க, அதே ஆப்ஷனில் கிளிக் கொடுக்காதீங்க. ஷேடோ போயிட்டு ஷேடோ கொடுத்துக்கோங்க. ஷேடோ கொடுத்தா ஷேடோ ஃபேம் மாதிரி பேக்ரவுண்டில் வந்துடும். திருப்பி ஆட் ஃபோட்டோ கொடுத்துங்க. இப்போது உங்களுக்கு எந்த எட்டை மாற்றணுமோ அந்த எட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டாலினோட எட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல இதுக்கும் கட் அவுட் கொடுத்துட்டு எட்டு மட்டும் எடுக்க போகிறேன். எட்டு மட்டும் இதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் எட்டு செலக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி எட்டு இங்கே இதே மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. ஒரு அவுட்லைன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ கொடுத்துட்டு அந்த ஆரமாக கொடுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு, அவ்வளோதான். ஓகே கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த எட்டை தூக்கி அந்த இமேஜில் போய்ட்டு அங்கே வைக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ சேம் லைக் 23 புலிகேசி மாதிரி தான், நீங்கள் எட்டு அந்த மறைச்சி வச்சாலே போதும். நான் கொடுத்த இமேஜில் வந்து உங்களுக்கு எட்டு இல்லாமல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எட்டு மறைச்சிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று எரேஸ் பண்ணணும்னா டிக் கொடுறதுக்கு முன்னாடி எரேஸ் போயிட்டு அங்கேயே எரேஸ் இருக்கும், எரேஸ் போயிட்டு கீழே இந்த கழுத்து பகுதி மட்டும் லைட்டாக கொஞ்சம் வெளில வந்திருக்கு, அதை நான் எரேஸ் கொடுத்து அழிச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, டிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த எட்டு மோடி இமேஜையும் கை கால் இமேஜும் வேறு மாதிரி அந்த கலர் இருக்குது. ஸோ அதை மாற்றணுன்னா அது கீழே வந்து அட்ஜஸ்ட் இருக்கும், அதில் போயிட்டு நிறைய பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டு கிளாரிட்டி சேச்சுவேஷன் நிறைய இருக்கும். ஓரளவுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்க. இப்போ என்னோடய மெயின் மோட்டோ என்னென்னா ஹெட்டும் அந்த கையோட கலரும் வந்து ஓரளவுக்கு கலரில் இருக்கிற மாதிரி நான் வந்து மேட்ச் பண்ண போகிறேன். ஸோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். மேட்ச் பண்ணிட்டு கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. அடுத்து எஃபெக்ட்ஸ் போய்க்குங்க. எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதுக்கு ஓகே போயிட்டு ஃபஸ்ட் இதிலே மேஜிக்கில் போங்க. ஃபஸ்ட் அந்த ஸ்க்ரோல் முடிக்கல மேஜிக்னு இருக்கும், மேஜிக் போயிட்டுனா ஃப்ளோருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சைடில் அந்த மூணு கலர் வெண்டேரம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். நீங்கள் ஃபேட் கொடுத்து உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதுக்கு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 74 அந்த ரேஞ்சை செட் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாலின் ஆட் பண்ணுறேன். எஸ் ஸ்பேஸ் டி ஸ்பேஸ் ஏ ஸ்பேஸ் எல் ஸ்பேஸ் ஐ ஸ்பேஸ் என். ஓகே, டிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குங்க, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கீழே ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்கும், அது ஸ்கோல்டன் பண்ணி அந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சைஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, நான் சொன்னேன்ல அந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே எரேஸ் ஆப்ஷன் பார்த்தீங்களா, எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஏலாம் வந்து அந்த பாடி உள்ளே வருது. ஸோ அதான் எடுத்துகிட்டுனா ஜஸ்ட்டு அந்த ஸ்டாலின் நேம் மட்டும் பேக் சைடில் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட், அப்படியும் நீங்கள் பண்ணலாம், அப்படி நேராகவே எழுதலாம். இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும், அவர் பாடிக்கு பின்னாடி அந்த நேம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கணக்கு தாங்க. ஸோ திருப்பி கீழே வேணும் ஆட் பண்ணோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஸ்டாலின் எலெக்ஷன் வின் பண்ணாருன்னா வின்னர் ஆஃப் 2021 நான் முன்னாடியே போட்டுக்கிறேன். ஸோ போட்டுக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் கீழே நான் பாட்டம் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணும் வந்து பாடி மேலே டச் ஆகுது. ஸோ அதை போய் எரேஸ் போயிட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன் என்ன மாட்டியும். ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், எரேஸ் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து என்னோடய டெமோ மெத்தட் மட்டும்தான். இது மாதிரி வச்சு நீங்கள் நிறைய எது மீச் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங் கேரிகேச்சர், என்ன உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோட்டோ கூட எடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டிங் இமேஜ்னால இது நான் எடுத்து கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ டவுன்லோட் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க, சேவ் டு மை கேலரி ஆயிரும். அவ்வளோதாங்க, ஸோ சிம்பிள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ, பாய் பாய்.